எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்குமே சித்திர ஒன்று நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சித்திர ஒன்று அன்னைக்கு வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆகிடுச்சு. ஸோ லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டோம். வெளியே லன்ச் வந்து பிரியாணிங்க, வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு மினி மீல்ஸு, அப்புறம் கேசரி, ஃப்ரைட் ரைஸுங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக வந்து அம்மா போட்டிருந்துச்சு, அதனால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலீங்க. ஸோ லீவ் விட்டோன்னையும் எங்காவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. சரி, லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் வெளியும் லன்ச் சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த 2 டேஸ் ட்ரிப் வந்துட்டு. ஸோ இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டுங்க. நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் தான் கிளம்பினோம். ஸோ கொடைக்கானல் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா போனது ஈவினிங் ஆகிடுச்சு. லேக்கில் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் போட்டிங்க்காக. ரொம்பவே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா 1/2 hour டைம் நம்மளுக்கு. நாங்கள் வந்து பெடல் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தோம். கிட்ஸ் 2 பேர், நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பெடல் பண்ணிட்டோம். ஸோ வியூ பாருங்கள், நல்லா இருக்குது. போனது ஈவினிங்னால கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில்லுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெயில். ஸோ அங்கே நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு வெதர் பார்த்திங்கன்னா. நாங்கள் ஆக்சுவலாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பினோம். ஸோ சடனாக இது பிளான் ஆகும், நான் சாரியில் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு பெடல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து தான் பண்ண முடிஞ்சுது. ஒருத்தர் பண்ணால் கொஞ்சம் லெக் வந்து கால் வந்து நல்லாவே பெயின் ஆச்சு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணோம், நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அதை 1/2 hour முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சாப்பிட்டோம். வெளியே ஸ்நாக்ஸ் வந்து கார்ன் வந்து நல்லா அந்த கிளைமேட்டுக்கு, சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கார்ன் வந்து வேக வச்சு நல்லா அந்த லெமனு, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொரி வந்து நல்லா எல்லா வெஜிடபிள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு டீ வந்து இஞ்சி டீ குடிச்சிட்டுங்க. கிட்ஸுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரூம் வந்து நாங்கள் சடனாக தான் பார்த்து போனோம். ஸோ அதையும் செக் பண்ணிகிட்டு இருந்தோம், ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே அங்கே இருக்குதுங்க. ஸோ அதையெல்லாம் சும்மா ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு எடுத்தோம். நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிப் போனது ரொம்பவே பிடிச்சிதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா பார்த்தா சீனரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான இது தான் இருந்துச்சு. அதாவது அந்த சர்க்கிள், அப்புறம் வந்து அந்த ஊஞ்சல், அது மட்டும்தான் இருந்துச்சு, பெருசாக இல்லை. பட் பார்த்திங்கன்னா அந்த சீனரிஸு ப்ளஸ் உட்கார்ந்து நல்லா வந்து நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நர்சரியும் இருந்துச்சு. இந்த பூச்செடியெல்லாம் அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக அழகழகாக இருந்துச்சு. மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய மரங்கள்ங்க, நல்லா ஹைட்டாக, நல்ல பழமையான மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹார்ஸ் குதிரை சவாரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டுங்க, நானும் என் பையனும் வந்து போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. குதிரையில் போனது வந்துட்டு எங்கே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா போயிட்டு அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட அதுவும் பார்த்திங்கன்னா 1/2 hour மாதிரி போனோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ரூமில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா டீலக்ஸ் ரூமில் தாங்க ஸ்டே பண்ணோம். ரொம்பவே ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூம் வந்து. பார்த்திங்கன்னா கிங் சைஸில் எங்களுக்கு பெட் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சோஃபா இருந்துச்சு. ஸோ சோஃபா வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உட்காரக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சோஃபா வந்து படுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, நைட்டு வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 o'clock மாதிரி ரீச் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் 10 மாதிரி நாங்கள் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் லன்ச் சாப்பிட்டோம் அடுத்த நாள் வந்துட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் வந்துட்டு. காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கல, நல்லா இருந்துச்சு எல்லாமே.
ஊத்தாப்பங்க, அதுக்கப்புறம் வந்து கிச்சடி, முருங்கைக்காய் சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஜாமுக்கு இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் பால் கெலாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, டீ காஃபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி அவ்வளோக்கா பிடிக்காது, ஸோ நான் வந்து ஊத்தாப்பம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து பாப்பா கேட்டான்னு சொல்லி டோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட் ஜாம் போட்டு கொடுத்துட்டு நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ப்ரெட் வந்து லைட்டாக நான் வார்ம் பண்ணி எடுத்துட்டேங்க, ரொம்ப டோஸ்ட் பண்ணல, ஸோ லைட்டாக வார்ம் பண்ணி எடுத்துகிட்டு கீ தடவறதுனால லைட்டாக வார்ம் பண்ணி எடுத்துகிட்டு கீ போட்டு ஜாம் போட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீ காஃபியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, வீக் டேஸில் முடிஞ்சளவுக்கு நீங்களும் வந்து போங்க. வீக் டேஸில் போனோம் அப்படின்னா நான் ஃப்ரீயாக வந்துட்டேன், எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்குது. வீக்லிங்கிறப்ப ரொம்ப ரஷ்ஷுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.